இந்த காலை தியான பாடத்திற்கு தேவனுடைய பிள்ளைகள் எல்லாரையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே அன்புடன் வரவேற்கிறேன் இந்த நாளின் காலை தியான பாடத்திற்கு ஆதாரமாக ஆதி ஆகமம் முப்பத்தி எட்டாவது அதிகாரம் பன்னிரெண்டாவது வசனத்திலிருந்து நாம் சில வசனங்களை தியானிக்கலாம் ஆதி ஆகமம் முப்பத்தி எட்டாவது அதிகாரம் பன்னிரெண்டாவது வசனத்திலிருந்து இந்த அதிகாரத்திலே நாம் யூதாவை பற்றி தான் நேற்று தினத்திலே பார்த்தோம் முதல் பதினோரு வசனத்திலே யூதாவின் பிள்ளைகளின் வாழ்க்கையிலே நடைபெற்ற அவலமான காரியங்களை நேற்று தினத்திலே பார்த்தோம் இன்றைக்கு நாம் பன்னிரெண்டாம் வசனத்திலிருந்து கடைசி வரைக்கும் யூதாவின் குடும்ப வாழ்க்கையிலே நடைபெற்ற அவலமான காரியங்களை நாம் பார்க்க போகிறோம் இந்த காரியத்தை நாம் கவனிக்கும் பொழுது பரிசுத்த வேதாகமானது எத்தனை உண்மையுள்ளதாக இருக்கிறது சத்தியத்தை மறைக்காமல் பேசுகிறதாக இருக்கிறது என்பதை நாம் புரிந்து கொள்ள முடியும் சாதாரணமாக நாம் ஒரு மனிதனை புகழ விரும்பினால் அந்த மனிதனுடைய வாழ்க்கையிலே காணப்படுகிற நல்ல காரியங்களை மட்டும்தான் நாம் எடுத்துரைக்கிறவளாக இருப்போம் ஏதாவது தவறுகள் அந்த மனிதனுடைய வாழ்க்கையிலே நடந்திருக்குமானால் அதை சாதாரணமாக மறைக்க பார்ப்போம் அல்லது மறைத்து விடுவோம் ஆனால் பரிசுத்த வேதாகமம் அப்படி அப்படியல்ல இஸ்ரவேலை ஆளும்படியாக இன்னும் தேவனுடைய மகத்துவமான திட்டத்தை நிறைவேற்றும்படியாக தெரிந்து கொள்ளப்பட்ட யூதாவின் வாழ்க்கையிலே எப்படிப்பட்ட அவலமான காரியங்கள் இருந்தது என்பதை இந்த அதிகாரத்திலே தேவன் வெளிப்படுத்துகிறார் இப்படி தேவன் வெளிப்படுத்துவதின் நோக்கம் என்னவென்று சொன்னால் தேவன் யாரையும் புறக்கணிப்பதில்லை என்பதையும் தேவன் எப்பேற்பட்ட மனிதனையும் எடுத்து தம்முடைய திட்டத்திற்காக பயன்படுத்த முடியும் என்பதையும் நானும் நீங்களும் புரிந்து கொள்ளும்படியாக தேவன் இதை நமக்கு எடுத்து காட்டியிருக்கிறார் அநேக நேரத்தில் நம்முடைய வாழ்க்கையில் ஏதாவது தவறுகள் நடந்து விடுமானால் நாம் ஒன்றுக்கும் பிரயோஜனமில்லை தேவன் நம்மை வெறுத்து விடுவார் தேவன் நம்மை ஏற்றுக்கொள்ள மாட்டார் என்று சொல்லி நாம் எண்ணுகிறோம் ஆனால் அது உண்மை அல்ல யோவான் சுவிசேஷம் ஆறாவது அதிகாரத்திலே வாசிக்கும் என்னிடத்தில் வருகிறவனை நான் ஒருபோதும் புறம்பே தள்ளுவதில்லை என்று சொல்கிறார் இந்த யூதாவை ஆண்டவர் இஸ்ரேவேலே ஆளும்படியாக மட்டுமல்ல இந்த யூதா கோத்திரத்தில்தான் பத்தாவது தலைமுறையிலே தாவீது என்பவர் பிறக்கிறதை பார்க்கிறோம் தாவீது இஸ்ரவேலிலே மகத்துவமான ராஜாவாக இருந்ததோடு கூட தேவனுடைய இருதயத்துக்கு ஏற்ற மனிதனாக இருக்கிறான் அந்த தாவீதின் வம்சத்தில்தான் ஆண்டவராகி இயேசு கிறிஸ்துவும் பிறக்கிறவராக இருக்கிறார் இந்த உலகத்துக்கு இரட்சகரை பெற்றெடுக்கும் ஒரு பெரிய பாக்கியத்தை யூதா கோத்திரத்துக்கு தேவன் கொடுக்கிறவராக இருக்கிறார் யூதாவை விட்டு செங்கோல் நீங்குவதில்லை என்று சொல்லி ஆதியாகமம் நாற்பத்தி ஒன்பதாவது அதிகாரத்திலே யாக்கோபு குறிப்பிடுகிறதை நாம் வாசிக்கிறோம் இத்தனை மகத்துவமான திட்டத்திற்காக தேவன் இந்த குடும்பத்தை தான் தெரிந்து கொண்டார் அதற்கு காரணம் என்ன என்று சொல்லி நாம் வாசிப்போமானால் ஒன்று முதலாவது அதிகாரத்தில் அப்போஸ் பவுல் மூலமாக தேவன் வெளிப்படுத்துகிற முக்கியமான காரியத்தை நாம் அங்கே பார்க்க முடிகிறது தேவன் பலவீனமான மனிதர்களை தான் தெரிந்து கொள்ளுகிறார் ஒன்று குருந்தியர் முதலாவது அதிகாரம் இருபத்தி ஆறாவது வசனத்தை வாசிக்கிறேன் பாருங்கள் எப்படியெனில் சகோதரரே நீங்கள் அழைக்கப்பட்ட அழைப்பை பாருங்கள் மாம்சத்தின்படி ஞானிகள் அநேகர் இல்லை வல்லவர்கள் அநேகர் இல்லை பிரபுக்கள் அநேகர் இல்லை ஞானிகளை வெட்கப்படுத்தும்படி தேவன் உலகத்தில் பைத்தியமானவிகளை தெரிந்து கொண்டார் பலமுள்ளவைகளை வெட்கப்படுத்தும்படி தேவன் உலகத்தில் பலவீனமானவிகளை தெரிந்து கொண்டார் உள்ளவைகளை அவமாக்கும்படி உலகத்தின் இழிவானவைகளையும் அற்பமாய் எண்ணப்பட்டவைகளையும் இல்லாதவைகளையும் தேவன் தெரிந்து கொண்டார் என்று சொல்லி வாசிக்கிறோம் பைத்தியமானதை தெரிந்து கொண்டார் என்று சொல்வதை கூட நாம் ஏற்றுக்கொள்ள முடிகிறது ஆனால் தேவன் எப்படிப்பட்டவைகளெல்லாம் தெரிந்து கொள்கிறாராம் இருபத்தி எட்டாவது வசனத்திலே உலகத்தின் இழிவானவைகளையும் அற்பமாய் எண்ணப்பட்டவைகளையும் இல்லாதவைகளையும் தேவன் தெரிந்து கொள்கிறாராம் எதற்காக அப்படி செய்கிறாராம் இருபத்தி ஒன்பதாவது வசனத்திலே மாம்சமான எவனும் தேவனுக்கு முன்பாக பெருமை பாராட்டாதபடிக்கு அப்படி செய்தார் என்று சொல்லி வாசிக்கிறோம் அது மட்டுமல்ல தேவன் தன்னுடைய நாமத்தின் மகிமைக்காக மனுக்குலமானது அவரையே மகிமைப்படுத்தும்படியாக தெரிந்து கொண்டார் என்பதுதான் அங்கே சொல்லப்பட்டிருக்கிற உண்மையாக இருக்கிறது இதனுடைய காரியம் என்னவென்று சொன்னால் நாம் எல்லாரும் பாவத்திலே வாழ்ந்தாலும் தேவன் தம்முடைய திட்டத்திற்காக நம்மை தெரிந்து கொள்வார் என்பதல்ல நம்முடைய தேவன் பாவங்களை கண்களினால் பார்க்க முடியாத சுத்த கண்ணர் என்று சொல்லி அழைக்கப்படுகிறார் அப்படிப்பட்ட தேவன் மனிதர்களை பார்த்து சொல்கிற காரியம் நான் பரிசுத்தராயிருக்கிறது போல நீங்களும் உங்கள் செய்திகள் எல்லாவற்றிலேயும் பரிசுத்தராயிருங்கள் என்று சொல்கிறார் அப்படியானால் பாவத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிற மனிதனை தேவன் தெரிந்து கொள்ள முடியாது யூதாவின் கோத்திரத்திலே பத்தாவது தலைமுறையிலே வந்த தாவீதை ஆண்டவர் நேசித்து தெரிந்து கொள்ளுகிறார் அந்த மனிதனுடைய வாழ்க்கையிலேதான் கிறிஸ்துவும் பிறப்பார் என்ற ஒரு பெரிய வாக்கு தத்துவத்தை தேவன் கொடுக்கிறவராக இருக்கிறார் மனிதன் தவறு இல்லாதவன் அல்ல நம்முடைய லாருடைய வாழ்க்கையிலும் வீழ்ச்சிகள் உண்டு ஆனால் தேவனை நேசிக்கிற நேசம் நமக்கு உண்டா ஆண்டவரை நோக்கி பாவியாக என்மேல் கிருபியாயிரும் என்று சொல்லி ஒருவன் கூப்பிடும் பொழுது தேவன் அவனை பரிசுத்தமாக்குகிறான் உடைய ராஜ்யத்தில் வரும்போது அடியேனே நினைத்தருளும் என்று சொல்லி காலமெல்லாம் திருட்டு தொழிலை செய்து கொண்ட ஒரு மனிதன் கூப்பிடும் பொழுது இன்றைக்கு நீ என்னுடனே பரதேசியில் இருப்பா என்று சொல்கிறார் அவர் தம்மிடத்தில் வருகிற ஒருவனையும் புறம்பே தள்ளுவதில்லை உம்முடைய தேவன் என்னுடைய தேவன் என்று சொல்லி ரூத் நகோமியை பார்த்து சொன்ன பொழுது அந்த பிள்ளைக்காக தேவன் எவ்வளோ பெரிய திட்டத்தை வைத்திருந்தார் என்பதை நம்மால் பார்க்க முடிகிறது அதே போல ஒன்று நாளாகவும் நான்காவது அதிகாரத்திலே யாபேஸ் என்ற ஒரு மனிதன் ஆண்டவரே என்னை ஆசிர்வதியும் என் எல்லையை பெரிதாக்கும் என்று சொன்ன பொழுது அவனுடைய சகோதரர்களுக்குள்ளே அவனை கனம் பெற்றவனாக தேவன் மாற்றுகிறார் இதுதான் நம்முடைய தெய்வனுடைய அற்புதமான ஒரு காரியம் எவ்வளவு கேவலமான ஒரு குடும்ப சரித்திரத்தின் பின்னணியிலே இந்த குடும்பத்தை நாம் பார்க்கிறோம் ஆனால் அந்த யூதா குடும்பத்தை தான் தேவன் தம்முடைய மகத்துவமான திட்டத்துக்காக தெரிந்து கொண்டார் பிரிமானே நம்முடைய வாழ்க்கையிலே தேவன் நம்மை நேசிக்கிறார் என்பதை முதலாவதாக அறிய வேண்டும் நம்முடைய பாவங்களை அவர் நேசிக்கவில்லை ஆனால் நாம் திரும்பும் பொழுது ஆண்டவரை நோக்கி கூப்பிடும் பொழுது தேவனுடைய கருத்திலே நாம் பயன்பட விரும்பும் பொழுது தேவன் நம்மை ஒரு பொழுதும் தள்ளுகிறதில்லை தேவன் ஒரு மனிதனையும் தீட்டுள்ளவனாக தீண்டத்தகாதவனாக பார்ப்பதில்லை ஒவ்வொரு மனிதனும் தேவ சாயலிலே படைக்கப்பட்டவன் பாவத்தை மட்டுமே தேவன் வெறுக்கிறார் ஆனால் நாம் மனம் திரும்பி ஆண்டவரை நோக்கி பார்க்கும் பொழுது தெய்வ நமக்காக மகத்துவமான திட்டங்களை வைத்திருக்கிறார் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் இந்த யூதாவின் வாழ்க்கையிலே என்ன நடந்தது என்பதை பார்க்கலாம் நாம் நேற்று தினத்திலே பார்த்தோம் யூதாவுக்கு மூன்று ஆண் பிள்ளைகள் பிறந்தார்கள் மூத்தவனுடைய பெயர் ஏர் என்பது இரண்டாவது மகன் ஓனான் என்ற பெயரை உடையவன் மூன்றாவது மகனோ சேலா என்பவன் மூத்த மகனாகிய ஏர் என்பவனுக்கு தான் தாமார் என்ற பிள்ளையை பெண்ணாக கொள்ளுகிறான் யூதா ஆனால் ஏர் என்பவன் கத்துடை பார்வைக்கு பொல்லாதவனாயிருந்தபடியாலே ஆண்டவர் அவனை அடித்து போடுகிறார் இளையவன் மூலமாக சந்ததி உருவாகட்டும் என்று சொல்லி அதே பெண்ணை ஓனான் இடத்திலே கொடுத்த பொழுது அவனும் அக்கிரமமான காரியத்தை செய்தபடினாலே தேவன் அவனையும் அடித்து போடுகிறார் மூன்றாவது மகனாகிய சேலாவும் அப்படியே தெய்வனாளி அழிக்கப்பட்டு போவான் என்பதை நினைத்து பயந்து யூதா தந்தனமாக தன் மருமகளை பார்த்து சேலா பெரியவனாக மட்டும் நீ உன் தகப்பன் வீட்டிலே போய் கைம்பெண்ணாய் தங்கியிரு என்று சொல்லி அனுப்பி வைத்து விட்டான் ஆனால் சேலா பெரியவனான போதும் அவன் தாமார்க்கு கொடுக்கப்படவில்லை இப்படி அநேக நாட்கள் சென்ற போது என்றுதான் பனிரெண்டாவது வசனம் ஆரம்பமாகிறது பனிரெண்டாவது வசனத்தை வாசிக்கிறேன் பாருங்கள் அநேக நாள் சென்ற பின் சூவாவின் குமாரத்தியாகிய யூதாவின் மனைவி மறித்தாள் யூதாவினுடைய துக்கம் ஆறின பின் அவன் அதுலாம் ஊரானாகிய தன் சிநேகிதன் ஈராவுடனே திம்னாவிலே தன் ஆடுகளை மய் விடத்திற்கு போனான் என்று சொல்லி வாசிக்கிறோம் அநேக நாட்கள் சென்ற பின்பு யூதாவின் மனைவி இறந்து போனாள் அதற்காக துக்கம் கொண்டாடி அந்த துக்கம் ஆறின பின்பு யூதா தன் ஆடுகளை மயிர்கத்திரிக்கும் படிக்க திம்னாவுக்கு கொண்டு போகிறான் இந்த செய்தியானது தாமாருக்கு அறிவிக்கப்பட்டது பதிமூன்றாம் வசனத்தில் அதை வாசிக்கிறோம் அப்பொழுது உன் மாமனார் தம்முடைய ஆடுகளை மயிர்கத்திரிக்க திம்னாவுக்கு போகிறார் என்று தாமாருக்கு அறிவிக்கப்பட்டது அப்பொழுதுதான் தாமார் ஒரு காரியத்தை செய்கிறாள் சேலா பெரியவனாகியும் தான் அவனுக்கு மனைவியாய் கொடுக்கப்படவில்லை என்று அவள் கண்டபடியினாலே தன் கைம்பெண்ணுக்குரிய வஸ்திரங்களை களைந்து போட்டு முக்காடிட்டு தன்னை மூடிக்கொண்டு திம்னாவுக்கு போகிற வழியில் இருக்கிற நீரூற்றுகளுக்கு முன்பாக உட்கார்ந்தாள் என்று சொல்லி வாசிக்கிறோம் இதுவரைக்கும் அவள் விதவையின் ஆடையை அணிந்து கொண்டிருந்தாள் இப்பொழுது அவள் அந்த ஆடையை களைந்துவிட்டு தன் முகத்தை மூடி முக்காடிட்டு கொண்டு தன்னுடைய மாமன் போகிற வழியிலே உட்கார்ந்தாள் பதினைந்தாம் வசனத்தில் யூதா அவளை கண்டு அவள் தன் முகத்தை மூடியிருந்தபடியால் அவள் ஒரு வேசி என்று நினைத்து அந்த வழியாய் அவளிடத்தில் போய் அவள் தன் மருமகள் என்று அறியாமல் நான் உன்னிடத்தில் சேரும்படி வருவாயா என்றாள் அதற்கு அவள் நீர் என்னிடத்தில் சேரும்படி எனக்கு என்ன தருவீர் என்றாள் என்று சொல்லி வாசிக்கிறோம் பதினேழாவது சனத்திலே அதற்கு அவன் அதாவது யூதா நான் மந்தையிலிருந்து ஒரு வெள்ளாட்டுக்குட்டியை அனுப்புகிறேன் என்றான் அதற்கு அவள் நீர் அதை அனுப்பும் அளவும் ஒரு அடைமானம் கொடுப்பீரா என்றாள் அப்பொழுது அவன் நான் உனக்கு அடைமானமாக என்ன கொடுக்க வேண்டும் என்று கேட்டான் அதற்கு அவள் உம்முடைய முத்திரை மோதிரமும் உம்முடைய ஆரமும் உம்முடைய கைகோளும் கொடுக்க வேண்டும் என்றான் அவன் அவைகளை அவளுக்கு கொடுத்து அவளிடத்தில் சேர்ந்தான் அவள் அவனாலே கர்ப்பவதி ஆகி எழுந்து போய் தன் முக்காட்டை களைந்து தன் கைம்பெண்மைக்குரிய வஸ்திரங்களை உடுத்திக்கொண்டாள் என்று சொல்லி வாசிக்கிறோம் இந்த காரியம் அசுத்தமானதாக காணப்பட்டாலும் கூட அந்த நாட்களின் பழக்கத்திலே யூதாவின் மூன்றாவது குமாரன் தாமாருக்கு கொடுக்கப்பட்டிருக்க வேண்டும் தாமார் மாமா சொன்னபடியே தன் கைம்பெண்ணின் உடையோடு கூட தான் இருக்கிறாள் ஆனால் யூதாவோ தான் சொன்ன வாக்கை மீறினா அமைதலாய் இருந்து விட்டா தாமார் அப்படியே போய்விடுவாள் என்று சொல்லி அவன் நினைத்தான் ஆனால் தாமாரோ யூதாவின் வார்த்தைக்காய் காத்திருந்தாள் அது நடக்கவில்லை என்பதினாலே அந்த குடும்பத்திற்கு மட்டும்தான் தான் சொந்தமானவள் என்பதை அவள் மனதிலே வைத்துக்கொண்டு இந்த காரியத்தை அவள் செய்கிறாள் இது சரியானது என்று சொல்லி வேதம் சொல்லவில்லை இது அசுத்தமான ஒரு காரியம் ஆனால் தாமார் எடுத்த முடிவு இதுதான் இதன் மூலமாக தாமார் கர்ப்பவதியானாள் என்றும் வாசிக்கிறோம் அவள் பின்பதாக கைமென்மைக்குரிய வஸ்திரத்தை தான் உடுத்திக்கொண்டிருந்தாள் ஆனால் ஒரு நாளிலே இவள் கர்ப்பவதியாய் இருக்கிறாள் என்ற செய்தி யூதாவுக்கு அறிவிக்கப்பட்ட பொழுது யூதா மிகவும் அதிகமாய் கோபப்படுகிறான் இருபத்தி நான்காம் வசனத்தில் ஏறக்குறைய மூன்று மாதம் சென்ற பின்பு உன் மருமகளாகிய தாமான் வேசித்தனம் பண்ணினாள் அந்த வேசித்தனத்தினால் கர்ப்பவதியுமானாள் என்று யூதாவுக்கு அறிவிக்கப்பட்டது அப்பொழுது யூதா அவளை வெளியே கொண்டு வாருங்கள் அவள் சுற்றறிக்கப்பட வேண்டும் என்றான் அவள் வெளியே கொண்டு வரப்பட்ட போது அவள் தன் மாமனுக்கு அந்த அடைமானத்தை அனுப்பி இந்த பொருட்களை உடையவன் எவனோ அவனாலே நான் கர்ப்பவதியானேன் இந்த முத்திரை மோதிரமும் இந்த ஆரமும் இந்த கோலும் யாருடையவைகள் பாருமென்று சொல்லி அனுப்பினான் யூதாவைகளை பார்த்தறிந்து என்னும் அவள் நீதி உள்ளவள் அவளை என் குமாரனாகிய சேலாவுக்கு கொடாமல் போனேன் என்றான் அப்புறம் அவன் அவளை சேரவில்லை என்று சொல்லி வாசிக்கிறோம் இதுதான் சரித்திரம் இதன் மூலமாக யூதா ஒரு காரியத்தை சொல்லுகிறான் அவள் என்னிலும் நீதி உள்ளவள் என்று சொல்லி யூதாவுக்கு தெரியும் தன்னுடைய குமாரர்கள் கத்தரின் பார்வைக்கு பொல்லாதவர்களாய் இருந்தார்கள் என்பது ஆனால் யூதாவின் மருமகளோ அவள் உத்தமமாக இருந்தாள் அவளுடைய பார்வைக்கு எது சரியின்றி பட்டதோ அதை செய்துவிட்டாள் யூதா தன்னுடைய நிலைமையை பார்த்தபொழுது அவளை தண்டிக்க முடியாமல் அமைதலானான் அதற்கப்புறம் அவன் அவளை சேரவில்லை என்றும் வாசிக்கிறோம் இதன் மூலமாக தாமார் பிரசவ காலம் வந்தபோது ஒரே பிரசவத்திலே இரட்டை பிள்ளைகளை பெற்றெடுக்கிறாள் அந்த இரட்டை பிள்ளைகளில் மூத்தவன்தான் தான் பாரேஸ் இளையவன் சேரா என்று சொல்லி அழைக்கப்படுகிறான் இந்த மூத்த குமாரனாகிய பாரேஸ் வரிசையில்தான் போவாசும் போவாசின் வரிசையிலே ஈசாயின் மகனாக தாவிதும் பிறக்கிறதை மத்த சுவிசேஷம் முதலாவது அதிகாரம் முதல் ஆறு வசனங்களிலே நாம் வாசிக்கிறோம் தாமார் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் வம்ச வரலாற்றிலே இடம்பெறுகிறதை பார்க்கிறோம் இவர்கள் செய்த காரியம் நீதியானது அல்ல என்பது உண்மைதான் உலகத்தால் ஏற்றுக்கொள்ளப்பட முடியாது என்பது உண்மைதான் ஆனால் நம்முடைய ஆண்டவர் உலகம் பார்க்கிற விதமாக பார்க்கிறதில்லை என்பதுதான் முக்கியமான ஒரு காரியம் அசுத்தத்தை அவர் ஏற்றுக்கொள்ள முடியாது அதே வேளையிலே ஒருவன் மனம் வரும் பொழுது தேவனுடைய ஆசிர்வாத்தை வாஞ்சிக்கும் பொழுது தேவன் அந்த மனிதனை தள்ளிவிடுகிறதும் இல்லை யாக்கோபு எத்தன்தான் தகப்பனையை மாற்றினான் தன் சகோதரனையே ஏமாற்றினான் ஆனால் அதே வேளையிலே அவன் வாஞ்சித்ததோ தேவனுடைய ஆசிர்வாதம் அதை தேவன் அவன் முழுமையாய் மனம் திரும்பின பொழுது அவனுக்கு கொடுக்கிறதை நாம் வேதாமத்திலே படிக்கிறோம் ஒன்று குருந்தியின் முதலாவது அதிகாரத்திலே நாம் படித்தோம் அல்லவா உலகத்தின் இழிவானவைகளையும் அற்பமாய் எண்ணப்பட்டவைகளையும் இல்லாதவைகளையும் தேவன் தெரிந்து கொண்டார் என்று சொல்லி வாசித்தோமே இன்னைக்கு நம்முடைய குடும்பத்திலே அவலமான காரியங்கள் நடந்திருந்தாலும் உலகம் நம்மை ஏற்றுக்கொள்ளாவிட்டாலும் அசுத்தமாய் கேவலமாய் பார்த்தாலும் கூட நானும் நீங்களும் மனம் திரும்பும் பொழுது தேவனுடைய ஆசிர்வாதத்தை வாஞ்சிக்கும் பொழுது தேவன் நம்மை அவருடைய பணியிலே எடுத்து பயன்படுத்துகிறார் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் தேவன் ஒருவனையும் அசுத்தமாய் எண்ணுகிறதில்லை பாவம் மட்டுமே அசுத்தமாய் இருக்கிறது ஆனால் ஒரு மனிதன் மனம் திரும்பும் பொழுது அவனுடைய அசுத்தமானது அவருடைய பரிசுத்தாலே மூடப்படுகிறது என்பதை மறந்து போக வேண்டாம் தேவன் நம்மிடத்தில் எதிர்பார்ப்பதெல்லாம் மனம் திரும்புதலை மட்டும்தான் அவர் எதிர்பார்க்கிறார் மனம் திரும்புங்கள் தெய்வனுடைய ராஜ்யம் சமீபமாக இருக்கிறது என்பதை அவர் குறிப்பிடுகிறவராக இருக்கிறார் இந்த சம்பவத்திலிருந்து நாம் இதை தான் கற்றுக்கொள்கிறோம் யூதாவை தேவன் எடுத்து பயன்படுத்த முடியுமானால் உங்களையும் என்னையும் எடுத்து அவர் பயன்படுத்த முடியும் என்பதை நாம் கற்றுக்கொள்வோம் இப்படிப்பட்ட தேவ நமக்கு உண்டு என்பதனாலே தைரியமாய் ஆண்டோட சமத்தில் அமர்ந்து நம்மை அவருக்கு அர்ப்பணிப்போம் அவர் நம்மூலமாக பெரிய காரியங்களை செய்வார் என்பதை அறிவோம் தெய்வன் தாம் இந்த வார்த்தைகளை ஆசீர்வதிப்பாராக ஆமேன்